கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்கரன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 14/10/2024 20/10/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில சூரியன் கேது, புதன் சுக்கரன் துலாத்துல, வக்ர சனி கும்பத்தில், ராகு மீனத்துல. இது வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம். இந்த வாரத்தில் பெயரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 15/10/2024 அன்னைக்கு குரு வக்கர பெயர்ச்சியாளர். வக்கர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே வக்கரத்து குரு வக்கரம்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கோ. குரு வக்கர பெயர்ச்சியினால் யார் யாருக்கு என்னென்ன பலன்கள்னு தனியாகவே போட்டிருக்கோம், மேஷம் முதல் மீனம் வரைன்னு தனியாக போட்டிருக்கோம், அதை பாருங்க. இந்த வாரத்தில் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார், அதாவது கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார் 18ஆம் தேதி காலை. அதனால் துலா ஸ்நானம், துலா மாதம் பிறகுறது. நம்ம எப்போவுமே வந்து சூரிய பகவானை வச்சு தான் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சூரிய பகவான் போகிறத வச்சு தான் அந்த ராசியினுடைய மாதத்தை நம்ம குறிக்கிறோம். இது வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். சௌரமான மாதத்தின் பிரகாரம் 18/10/2024 பார்த்தலையானால் இந்த குரோதி வருஷத்தினுடைய ஐப்பசி மாதம் பிறகுறது. இந்த ஐப்பசி மாத பலன்களும் தனியாக போட்டிருக்கேன், பாருங்க. இந்த மாதத்தில் என்னென்ன பலன், மேஷம் முதல் மீனம் வரை அதையும் போட்டிருக்கோம், பாருங்க. சரி, இந்த வாரத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வாரத்தில் பிரதோஷ காலம் 15ஆம் தேதி பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பிரதோஷம் வர்றது பெரிய விசேஷம். நீங்கள் போய் அந்த பிரதோஷத்துக்கு சிவன் கோயிலில் 5:30 6:30 வரலும் பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடியது. 15ஆம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் செவ்வாய் பிரதோஷம்ன்றதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய, எந்த எதிரிகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய, கடன் இல்லாமல் தொல்லை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தை விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதாவது அதை விரும்பி, அதாவது எதிரிகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு இந்த பிரதோஷ விரதம் இருந்தீர்கள்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு 17/10/2024 அன்னைக்கு வருது பௌர்ணமி. பொதுவாகவே பார்த்தீங்களே ஆனால் இந்த பௌர்ணமி அப்போ பிறக்கக்கூடியவா நல்ல ஒரு ஏற்றமான காலத்தில் ஏற்றமான லைஃப் அனுபவிப்பான்னு சொல்லக்கூடியது. இந்த வாரத்தில் பார்த்தீங்களேயானால் பௌர்ணமிக்கு அடுத்தது துலா ஸ்நானம், அதாவது துலா மாதம் பிறக்கிறது 18ஆம் தேதி துலா ஸ்நானம் காவேரிக்கு பெரிய ஏற்றம். சங்கடஹர சதுர்த்தி 20ஆம் தேதி அதாவது விநாயகருக்கு அதாவது பௌர்ணமியிலிருந்து 4ஆம் நாள் சங்கர்ஷண சதுர்த்தின்னு சொல்லுவாள். எந்த ஒரு விஷயங்களும் உங்களை விட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் இது வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக போகும். அதாவது உங்களை விட்டு பிரச்சனைகள் அகலணும், அதை தவிர வறுமை போகணும், நம்ம உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போகணும், அதை தவிர உங்களுடைய உடல் இயலாமையில் போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு ஒரு 9 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு 9 தோப்புகரணம் போடுங்க, ஒரு தேங்காய் உடைங்க, உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் நிச்சயமாக வரும். சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமேயானால் கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் ஒரு அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க, பசுக்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 14/10/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 14/10/2024 20/10/2024 வரை உண்டான காலகட்டத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரபகவான். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்தில் அஷ்டமத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது 14/10/2024 20/10/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் 15ஆம் தேதி அதிகாலை ஒரு 3:30 வரலும் பார்த்தோம்னா சந்திராஷ்டம காலமாக இருக்குது. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம், சனியோடு சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபதி வேறு, அதனால் மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், தவறான முடிவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, தேவையில்லாத வார்த்தைகள் பிரயோகப்படுத்தாதீங்க, முடிஞ்சவரும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் சூரியனோடு சேர்ந்திருக்கார். 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போடுறார். 4ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். ராசிநாதனுக்கு 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் நீச்சமாறார். நீச்சமாறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும், குடும்பத்தில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வக்கரகதி அடைஞ்சிடுறார்.
பதினஞ்சாம் தேதியிலேருந்து. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பண வரவு ரொம்ப கஷ்டப்படும், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி, சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார், அந்த ஒரு விஷயம் வேலை மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான், உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். திடீர் பாக்கியம் வரும், திடீர் பண வரவு வரும், இருந்தாலும் போதிய பண வரவிற்கு கஷ்டப்படும். குடும்பத்தில் பணம் வந்து பொருள்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தூக்கம் கிடக்கக்கூடிய வாய்ப்பு, சயனஸ்தானம் கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவியிடையே சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய். அதை தவிர வந்து உங்களுக்கு சப்தமாதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால எதிர்பாலனை தவிர நம்ப வேண்டாம், நண்பர்களை நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிக முதலீடு போடாதீங்க, பொறுமையாக இருங்கோ, பேச்சில் கவனமாக இருங்கோ, ஏன்னா பேச்சு கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். குருவால் பார்க்கப்படுறதுனாலையும் வக்கரம் பெற்ற குருவாக இருந்தாலும் கண்டிப்பாக பிராப்தி ஏற்பட, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டி, எந்த ஒரு விஷயத்துலையும் போட்டி போடாதீங்க, போட்டி போடுறதுனால உங்களுக்கு ஏற்றம் கிடைக்காது இந்த காலகட்டத்தில். பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துக்கு போகிற பதினஞ்சாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ராகுவோட சம்பந்தம், ராகுவோட சம்பந்தம் மூணாம் இடத்துல கேத்து, முயற்சிகள் அதிகமாக இருக்கும், உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தும் சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திரன் போயிருக்கும் போது உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார், பௌர்ணமி யோகம் வருது. பதினேழாம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரணும் உண்டான காலகட்டத்தில் பௌர்ணமி யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 19ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 3:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு பார்த்தலையானால் பௌர்ணமி யோகத்தில் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் ராசிநாதனே பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். ஒரு அதாவது இன்னொரு கேந்திரத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த கடகராசிக்காரர்கள் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி, பழம், அது தவிர பால், இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் வந்து திடீர் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கார். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது குருவோடு சேர்ந்து குரு சந்திர யோகம் அமையிறது. இந்த வாரம் வந்து 19ஆம் தேதியிலேருந்து, அதாவது சாயந்தரத்துலேருந்து 22ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது. ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு சுமாரான வாரமாக தான் இருக்கும். ஏன்னா பெரிய ஏற்றம் இருக்காது. ஏன்னா குரு இவ்வளோ நாள் நல்லபடியாக இருந்தவர் வக்கரகதியில் போகிறதுனால அந்த அளவுக்கு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்காது. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே எல்லா விஷயத்தையும் ஜாகிரதையாக அணுகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். சிவன் கோயிலில் இந்த வாட்டி பிரதோஷ காலத்தை போய் பார்த்துட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.